ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்டிஏ ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இது எல்லாருக்குமே நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும் போது ஒரு சிலர் நான் கேட்டகரி சேஞ்ச் பண்ணல, அடடா எனக்கு இந்த கேட்டகரிகளை ஓபிசி என்சிஎல் இருந்ததுன்னா எனக்கு என்ஐடி திருச்சியே கிடைச்சிருக்குமே, நான் ஜென்ரல் கேட்டகரி போட்டிருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. இப்போ வந்து என்டிஏ ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். அதை தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இந்த என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட்க்குண்டான பிடிஎஃப் வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த என்டிஏ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே படிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, இல்லை ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருக்கீங்க. பர்டிகுலராக நான் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரின்னு போட்டேன், இல்லை ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்க ஜென்ரல் இடபிள்யூ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருந்திருக்கலாம். ஸோ அடடா, நம்ம ஜென்ரல் இடபிள்யூ சர்டிஃபிகேட்ஸ் போடாமல் நம்ம வந்து ஜென்ரல் கேட்டகரி நம்ம அப்ளை பண்ணிட்டுமே ஜேஇ மெயின்ஸில் அப்படின்னு நிறைய பேர் ஆசோலேஷன்ஸில் இருப்பாங்க. அதை தாண்டி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் அவங்க வந்து தெரியாமல் ஜென்ரல் கேட்டகரின்னு அப்ளை பண்ணவங்களா இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்டிஏ வந்து ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் நம்பர் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணி உங்களோட கேட்டகரியை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னா, 21 ஏப்ரல்லேருந்து 22 ஏப்ரல், அதாவது இன்னைக்கும் நாளைக்கும், நாளைக்கு ஈவினிங் 11:50 வரைக்கும் நீங்கள் உங்களோட கேட்டகரியை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட கேட்டகரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரின்னு அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் நான் ஓபிசி என்சிஎல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓபிசி என்சிஎல்னு நீங்கள் உங்களோட கேட்டகரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஜென்ரல் கேட்டகரின்னு அப்ளை பண்ணிட்டேன், இல்லை நான் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரியை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்போ அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட கேட்டகரியை மாற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் அப்பயோ, இல்லை பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நீங்கள் போகும்போது அங்கே அட்மிஷன்ஸ் அப்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லிமிட்டட் டேட்ஸ் தான் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பர்டிகுலராக எந்தெந்த ரேங்கிங்க்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டில் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம கூட இருந்து கைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு யாராவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதை தாண்டி இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்துருச்சு, ஆன்சர் கீ வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் கீ கரெக்ட் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வரும். ஆன்சர் கீ வந்த வாட்டி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு அப்டேட்ஸும் நம்ம பர்டிகுலராக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுநபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.